ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர்கே டேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பேர்ல் ஒர்க்கு. பேர்லில் வந்து பீட்ஸ், அதாவது பெரிய பேர்ல் இருக்கு இல்லையா, 8 நம்பர் அண்ட் இல்லைன்னா 6 நம்பர், இந்த மாதிரி 2 சைஸு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பேர்லாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீடு எடுக்கும்போது போட்டுக்கோங்க, ஒரு பெருசு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒன்று போட்டுக்கோங்க. அந்த குட்டி சுகர் பீடை விட்டுட்டு அந்த பெரிய சுகர் பீடில் நீங்கள் உள்ளே விடுங்க, அந்த நார்மல் நெடில், சரிங்களா, நார்மல் ஊசி நெடில. இது பாருங்க, நான் போடுறேன் பாருங்க, அந்த பெரிய பீடில் அந்த நூலை வந்து விடுங்க, அந்த குட்டி சுகர் பீடை விட்டுருங்க. ஏன்னா அப்படி பண்ணும் போது நமக்கு மேலே வந்து ஒரு மொட்டு மாதிரி அழகாக நிற்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லு வீடியோவில் வந்து இந்த டிசைனை வந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு, அந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த பெரிய பீடுக்குள்ளே ஊசி நூல ரிட்டன் விடுங்க. அந்த ஊசி நூலில் ரிட்டன் உள்ளே விடும்போது உங்களுக்கு அது வந்து நல்லா அந்த சுகர் பீடு வந்து மேலே வந்து நின்றுக்கும், நல்லா பார்க்கறதுக்கு மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒயிட்டு பேர்ல் வித் கோல்டு சுகர் பீடில் வந்து நான் அந்த ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து சுகர் பீட் லோடிங்கும், அதுக்கப்புறம் சுகர் பீட் லோடிங் லீஃபும் வந்து கொடுத்து, கட் பீட் லீஃபும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த பேர்ல் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி போட்டாலும் ஓகே, இல்லை நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு சுற்றி போட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து அந்த ஃபில்லிங் கொடுத்துப்போன்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டாவது வந்து நான் ஃபுல்லாக அந்த ரவுண்டு அந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ரவுண்டு சுற்றி ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நான் பீடை வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நீங்கள் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிட்டோம், வெளில அவுட்டர் கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் அவுட்டர் கொடுத்துட்டு உள்ளே போடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அவுட்டரில் கரெக்டாக நமக்கு வந்துடும், அந்த ரவுண்டு ஷேப்பு நம்ம கரெக்டாக கிடச்சிரும். நான் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி கொடுக்காதீங்க, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அப்படி கொடுத்து பார்க்கலாமேன்னு கொடுத்தேன், ஆனால் அது வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அதை அப்படியே நான் ரவுண்டாக ஆக்கிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரவுண்டாகவே ஆக்கிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டு போட்டுட்டு உள்ளே இருக்கிற கேப்பில் வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா வரும், அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து குட்டி பீடில் கூட பண்ணிக்கலாம். இப்போ 4வது நம்பர் சைஸ் பீடு இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சுகர் பீடு போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் அப்படிக்கும் நீங்கள் பண்ணலாம். இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த டைப்பும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அது மாதிரியும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இது வந்து வீடியோ வந்து ரொம்ப பெருசாக லென்த்தியாக போகுதுன்றதுனால தான் நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக முடிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து எடிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸ்லோ வீடியோ நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான், 1 பை 1ஆ, Part 1, Part 2, Part 3, Part 13 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போயிட்டு நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா நான் இப்போ என்ன ஐடியா பண்ணேன்னா, சரி ஷார்ட்ஸில் வந்து நம்ம Part 1 Part 2ஆ பிரித்து போட்டுட்டு பெரிய வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால 20 நிமிஷம் 1 மினிட்ஸ் அந்த மாதிரி வருது, 15 மினிட்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ 15 மினிட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, 20-30லாம் வருது. ஸோ அதை யோசித்தேன், சரி நம்ம ஷார்ட்ஸில் வந்து Part 1, Part 2 அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல். ஏன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்ஸ் கூட பண்ணலாம், எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து வந்து சுகர் பீட் லோடிங் கொடுக்குறதையும் நான் வந்து உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு அது புரியுதா, அந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து சுகர் பீட் லோடு வந்து கொடுத்துட்ருக்கேன் அந்த கீழே ஸ்டெம்முக்கு. ஸோ சுகர் பீட் லோடு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் நான் வந்து கோல்டு சுகர் பீட் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இது லோடிங் முடித்த பிறகு லீஃப்க்கு வந்து கட் பீட்டில் வந்து லீஃப் ஸ்டிச் அதுவும் லோடிங்கில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது முடித்த பிறகு இந்த ஃப்ளவர் வந்து அழகாக வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்துட்டே வாங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து என்கரேஜோடு எனக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற என்கரேஜில் நான் அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்பீட், அதாவது மல்டி கலர்ஸில் இருக்கிற பிளாக் கட்பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கட்பீட் சொல்லலாம், அப்புறம் கரதானா சொல்லலாம், டியூப் பீட்ஸ்ன்னு சொல்லலாம், எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அது எடுத்துகிட்டு நான் வந்து லீஃப் லோடு தான் கொடுக்குறேன். ஸோ சர்தோசியில் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கட்பீட்டில் கொடுக்குற லோடு தான் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இது முடித்த பிறகு இமேஜ் எப்படி வருதுன்னு பாருங்கள். திருப்பி திருப்பி சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள்.